புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது என்றும் வாழும் எல்லாம் அல்ல தந்தையே இறைவா, உம்மை போற்றுவதற்கு உம்மை புகழ்வதற்கு உமக்கு நன்றி கூறுவதற்கு உம்மோடு பேசுவதற்கு எங்களுடைய கவலைகள் எல்லாம் உடைய பாதத்திலே சமர்ப்பிப்பதற்கு ஆண்டவரே நீர் இந்த பொழுதினை எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக தந்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என்ற திருப்பாடல் 146 அதிகாரத்திலே முதல் வசனத்தை இன்று தியானிக்கிறோம். ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்வதற்கான தருணமாக இதை நீர் அமைத்து தந்தபடியினால் ஆண்டவரை உமக்கு நன்றி கூறுகிறோம். அதே வேளையிலே நீரே எங்களுக்கு ஆதாயமாகவும் நீரே எங்களுக்கு ஆதாரமாகவும் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்வு உம்மிலிருந்து வெளிப்பட்டது, உம்மில் அது சங்கமிக்கின்றது என்பதை அறிகிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையினுடைய பொறுப்பாளர் நீர் என்ற அடிப்படையிலே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய காரணர் நீர் என்ற அடிப்படையிலே ஆண்டவரே உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவரே இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக ஏராளமான சகோதர சகோதரிகள் நான் இந்த நற்கருணை வழிபாட்டு கொண்டாட்டத்திலே கலந்து கொள்வேன், ஆண்டவருடைய அருளை அதிகமாக பெற்று மகிழ்வேன் என் நம்பிக்கையோடு உமது பாதத்திலே வந்திருப்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே இதோ அங்கு இருக்கக்கூடிய அருள் தந்தையர்களோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்தபடியினால் ஆண்டவரே அவர்கள் உமக்கு நன்றி கூறக்கூடிய இந்த வேளையிலே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய குமுறல்களையும் அழுகைகளையும் மனதிலே பொங்கி வழியக்கூடிய நன்றி உணர்வையும் ஆண்டவரே நீர் காணிக்கையாக உமக்கு உகந்த காணிக்கையாக ஏற்றெடுத்தல் வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றீர். ஒவ்வொருவருடைய பிறப்பிற்கும் ஒரு காரணத்தை புகுத்தி வைத்திருக்கின்றீர். உமது கரமாக உமது வார்த்தையாக ஒவ்வொருவரையும் நீர்தாமே வாழச் செய்திருக்கிறீர். ஆண்டவரே அத்தகைய உயர்ந்த பணியை நாங்கள் ஒவ்வொருவரும் திறம்பட செய்வதற்கு தொடர்ந்து எங்களுக்கு வலுவூட்டியறல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்த வேளையிலே நற்கருணை ஆராதனை வழியாக எனக்கு நற்சுகம் கிடைக்கும் என நம்பிக்கையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே இதோ இந்த நற்கருணை வழிபாட்டு கொண்டாட்டத்தின் வழியாக
ஆண்டவருடைய அருளை பெற்று குடும்பத்திலே சமாதானமும் அமைதியும் தழைக்கும் என்ற நம்பிக்கையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நற்கருணை வழிபாட்டு வழியாக ஆண்டவருடைய கரம் தொட்டு எங்களுடைய வாழ்விலே அழகான மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலம் அமையும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நற்கருணை வழிபாட்டு வழியாக ஆண்டவரை சந்திப்பதற்கும் ஆண்டவரோடு பேசுவதற்கும் இதோ உம்மோடு உரையாடுவதற்கும் அளவாடுவதற்கும் ஆண்டவரே இது ஒரு வாய்ப்பு என்று வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் நன்கு அறிவீர், ஏனெனில் நீர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், ஒவ்வொருவரையும் நீர் ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். எழுவதையும் அமர்வதையும் படுப்பதையும் நடப்பதையும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வார்த்தை உருவாவதற்கு முன்பாக என்ன ஓட்டத்தையும் நீர் ஆய்ந்து அறிந்திருக்கிறீர் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. அந்த அறிதலிலிருந்து ஒவ்வொருவருக்கும் உமது கொடைகளை, உமது வரங்களை, உமது அற்புதமான அதிசயங்களை நீர்தாமே நிகழ்த்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்வீர், ஏனெனில் நீர் வார்த்தை தவறாத கடவுள். உம்மை ஆராதிப்பதிலே, உம்மை போற்றுவதிலே நாங்கள் பெருமிதமும் பெரு மகிழ்ச்சியும் கொள்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கருவில் உருவாகும் முன்னே பெய் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெய் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உமையே ஆராதிப்பேன், உமையே ஆராதிப்பேன், உமையே ஆராதிப்பே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோட சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோட சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உமையே ஆராதிப்பேன், உமையே ஆராதிப்பேன், உமையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உமையே ஆராதிப்பே, உமையே ஆராதிப்பே, உமையே ஆராதிப்பே. ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிப்பேன், என்னுடைய நாட்கள் முடியும் வரை, என்னுடைய உயிர் பிரியும் வரை, என்னுடைய சுவாசம் ஒழியும் வரை ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்பேன். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆம் ஆண்டவரே, இதோ பல நேரங்களில் மற்றவர்கள் என்னை நிராகரிக்கிற பொழுது, இந்த உலக வாழ்க்கை என்னை அந்நியப்படுத்துகிற பொழுது, நீர் என்னை பாதுகாக்கிறீர். நீர் உம்முடைய அன்பை அரவணைப்பை எனக்கு தருகிறீர். இதோ இன்றைய பதிலுரை பாடலிலே நாங்கள் சிந்திப்பது போல, ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆமாண்டவரே, இதோ இந்த நாளிலே நீர் யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ, ஓரங்கட்டப்பட்டார்களோ, அவர்களையெல்லாம் நீர் தேடி தேடி போனதை நினைவு கூறுகிறோம். ஆம் ஆண்டவரே, நீர் எல்லோரையும் சேர்த்து கொள்ள வேண்டும், நான் எல்லோருக்குமாக அனுப்பப்பட்டவன் என்பதை பல தருணங்களில் நிரூபித்துக் கொண்டே இருந்தாய். பாவி என்று எவரையும் நீர் தள்ளிவிடவில்லை, இவன் குற்றவாளி என்று எவரையும் நீர் நிராகரிக்கவில்லை. இதோ பசித்து கிடக்கிற மக்களுக்கு எல்லோருக்கும் உணவளித்து அவர்களது அந்த சிரிப்பிலே நீர் உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற கடவுளாக இருக்கிறீர். அன்பு தெய்வமே,
குற்றவாளிகளாக சிறையிலே அடையப்பட்டு கிடப்புகிறவர்களுக்கு கூட நீர் விடுதலை வாழ்வை வழங்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை உயர்த்தி பிடித்த கடவுளாக இருந்திருக்கிறீர். அன்பு தெய்வமே, இதோ இதையெல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது நாங்கள் இப்பொழுது விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்களது மரியாள் உம்முடைய அற்புதமான தாய் உம்மை புகழ்ந்து பாடினார்கள். ஆண்டவர் சாதாரண நிலையில் இருந்த என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்திருக்கிறார் என்று நம்பிக்கையோடு கூட குரல் எழுப்பி பாடினார்கள். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே அந்த தாயோடு கூட சேர்ந்து கொண்டு அம்மா எங்களது குரலையும் உம்முடைய குரலோடு சேர்த்து கொண்டு வாருங்கள் இணைந்து பாடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு முழந்தால் படியிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த அன்னையின் குரலோடு கூட இந்த அடியோர்களின் குரலையும் சேர்த்து கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. அடியவரை கையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை கையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும் அவர் தம் பெயரும் புனிதமாகும் அவரு கண்ணில் ஒரு இரக்கமாகும். என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. என்ன
நாமமா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. திருப்பாடல் 146. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, நாங்கள் சொல்கிறோம் எங்களை பார்த்து, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நெஞ்சம்தான் துடிக்கிறது ஆண்டவரே, இந்த நெஞ்சம்தான் துடிக்கின்றது. உம்முடைய நெஞ்சம் துடித்து கொண்டிருப்பதனாலே எங்களுடைய நெஞ்சமும் உம்முடைய நெஞ்சத்தை போல துடித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே உம்முடைய திருவுளம். உம்முடைய நெஞ்சம் எதற்காக யாருக்காக துடிக்கின்றது? அழுகின்றவர்களை பார்க்கின்ற பொழுது துடிக்கின்றது, கைவிடப்பட்டவர்கள் கதறும் பொழுது உம்முடைய நெஞ்சம் துடிக்கின்றது. ஆண்டவரே, அநாதைகள் ஏழைகள் என்று எல்லாரும் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது உம்முடைய நெஞ்சம் துடிக்கின்றது, வெறுத்து ஒதுக்கப்படும் பொழுது உம்முடைய நெஞ்சம் துடிக்கின்றது, தேவைகளில் இருப்போர் ஒன்றும் கிடைக்காமல் கஷ்டப்படுகின்ற பொழுது உம்முடைய இதயம் துடிக்கின்றது, பாவிகள் மனமாற ஆசைப்பட்டாலும் அதற்குரிய அந்த சூழலை தராமல் அவர்கள் அவமானப்படுத்தப்படும் பொழுது உம்முடைய நெஞ்சம் துடிக்கின்றது. இப்படி ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு நிலையில் அவர்கள் இருக்கின்ற பொழுதும் உம்முடைய நெஞ்சம் துடித்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என்று. ஆண்டவரே, நீர் போற்றுதற்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர், எங்களுக்காக துடித்து கொண்டிருப்பவர். நாங்களும் அதே போல தேவையில் இருப்பவர்களை பார்க்கின்ற பொழுது, கைவிடப்பட்டவர்களை கவனிக்கின்ற பொழுது, துன்பத்தில் துடிப்பவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இதோ கடந்து போய்விடாமல் அவர்களை அக்கறையோடு கவனித்து உடனிருந்து எங்களுடைய நெஞ்சமும் அவர்களுக்காக துடிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அதற்குரிய மன வலிமையை எங்களுக்கு நீர் தாரும், உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, இதோ பல்வேறுபட்ட மக்கள் பல்வேறுபட்ட நிலைகளிலே உம்முடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் எதிர்நோக்கியவர்களாக இதோ உம்முடைய கதறி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும், புறக்கணிக்கப்பட்டவர்களையும் ஒதுக்கப்பட்டவர்களையும் கண்டுகொள்ளப்படாதவர்களையும்
அவமானப்படுத்தப்பட்டவர்களையும் காயப்படுத்தப்பட்டவர்களையும் இன்னும் எத்தனையோ எத்தனையோ சூழல்களை துடித்து கொண்டிருப்பவர்களையும் உடைய பாதத்தில் எந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை கண்ணோக்கி பாரும், அவருடைய வாழ்வை உயர்த்தி எறலும், அவருடைய வாழ்வை மாற்றி எறலும் ஆண்டவரே. அதை நாங்கள் பொறுப்பெடுத்து கொண்டு செயல்பட எங்களுக்கு அந்த பரந்துபட்ட மனநிலையை, திறந்த மனநிலையை, உம்முடைய துடிக்கின்ற அந்த நெஞ்சத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் தாரும். ஆமென், ஆமென். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவி நின்று மீட்டு காத்திடுவார். அழிவி நின்று வீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் கொடியாக சூட்டிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் நிலைமை கழுகி நிலைமை போல் புதுப்பிக்கிறார். செய்கின்ற
நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே. நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொந்தங்களே, ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவருக்கு நன்றி செலுத்த நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்பதை மீண்டுமாய் இதோ இன்றைக்கு சங்கீதாசிரியரோடு இணைந்து இந்த திருப்பாடலை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பாடல் 146 ஒன்றாவது வசனம், என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லி இது ஒரு அற்புதமான இறை வார்த்தையை நாம் தியானிக்கும் இந்த நேரத்தில் நமது தாய் அன்னை மரியாளோடும் இணைந்து தான் பெற்றுக்கொண்ட அந்த மாபெரும் பேற்றிற்காக கடவுளின் தாயாய் ஆண்டவர் தாமே அவருக்கு கிருபை புரிந்ததை எண்ணி அவர், இதோ நான் ஒன்றுமில்லாத ஒரு தூசிக்கு கூட சமமில்லாத ஒரு பெண்ணை, எளிய பெண்ணை ஆண்டவர் உயர்த்தினார் என்று சொல்லி எல்லா இனங்களோடும் எல்லா மனிதர்களோடும் இந்த உலகிலே தாழ்நிலையில் இருக்கிறவர்கள், ஏழ்மையில் இருக்கிறவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், புறம் தள்ளப்பட்டவர்கள், ஒரு மனிதனாய்கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்டவர்களை எல்லாம் இணைத்து கொண்டு நம் அன்னை மரியால் தன்னோடு இவர்களை இணைத்து கொண்டு ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறார். அதே மனநிலையோடு இன்றைக்கு நாம் இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மிக அழகானதொரு வசனம். இந்த வசனத்தை தனது வாழ்க்கையில் முழுமையாய் அனுபவித்தவராய் பவுலடிகளாரும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் இனிய இதயங்களே, இதோ பவுல் அடிகளார் நம்மை அன்போடு அழைப்பது போல எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று சொல்லி இதே வசனத்தை தன் வாழ்க்கையில் அனுபவித்தவராய்
இயேசுவோடு தன்னை இணைத்து கொண்டவராய், அன்பு சீடர்களோடு தன்னை ஒன்றாய் இணைத்தவராய், தன் கண்ட சந்தித்த ஒவ்வொரு மனிதனும் அவர் தன் வாழ்க்கையில் இயேசுவை கண்டவராய், இதோ எல்லாருக்கும் நான் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி வெளிப்படையாய் சொல்லுகின்ற அளவிற்கு தன்னை அவர் மக்களோடு இணைத்து கொண்டார். இன்றைக்கு அந்த மனநிலை தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. நமது குடும்பங்களிலே, நமது சமூகங்களிலே, நாம் பணி செய்யும் பணித்தலங்களிலே, இந்த சமூகத்திலே எல்லாருக்கும் எல்லாமாய் இருப்பது, எல்லாரையும் அவர்கள் இருப்பது போல் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வது. இந்த உலகிலே குறை நிறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. இயேசு ஆண்டவரை குறைபட்டார்களே, இவன் தச்சனின் மகன் தானே, இவனை பற்றி நமக்கு தெரியுமே, இப்படிப்பட்ட ஞானம் எங்கிருந்து இவனுக்கு வந்தது, அப்படித்தானே அந்த ஊரில் இருந்தவர்கள் எல்லாம் அவரை குற்றி குறைபட்டார்கள். இவன் பேய் சபுளை கொண்டுதான் பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லிதானே சபித்தார்கள். இவன் மதி மயங்கி விட்டது என்று தானே சொன்னார்கள். இதோ இவன் போசன பிரியனாய் இருக்கிறான், பாவிகளோடு சேர்ந்து உணவருந்துகிறான் என்று தானே அவரை குற்றம் கண்டுபிடித்தார்கள். அவ்வளவு உயர்ந்து நன்மை செய்தவரை, பிறரை மன்னித்தவரை, பிறரில் எந்த குறையும் குற்றமும் காண்பதற்கு யோசிக்காதவரை, பெரிய பாவி இவள் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு அந்த அப்பாவி பெண்ணை அவர்கள் அழைத்து வந்த பொழுது அவள் பாவியாக இருந்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம். ஆனால் இயேசு அவளில் பாவத்தை பார்க்காமல் அவளில் கடவுளின் சாயலை பார்த்தார், தன் தாயின் சாயலை பார்த்தார், தன் உடன்பிறவா ஒரு சகோதரியின் சாயலை பார்த்தார், கடவுளின் மாட்சி அவரில் கண்டார். பாவம் செய்யாதே, நல்லவளாயிரு என்று சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பினார். இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் இந்த சமூகம் ஆவலாய் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாரையும் அரவணைக்கின்ற, அன்பு செய்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, குறையில்லாத மனிதர்கள் இந்த உலகிலே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் சமன்சுகளாகத்தான் இருக்க முடியும், மனிதர்களாக இருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கு எல்லாருக்காகவும் நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும், எல்லாரும் கடவுளின் சாயலாக பார்க்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட மனிதர்களாய் நாம் மாற வேண்டும் என்றால் நமது தாயைப் போல, நற்கொரு நிலை உயிரோடு இருக்கின்ற நம் ஆண்டவரைப் போல, புனித சூசையப்பரைப் போல, பவுலடிகளாரைப் போல, அநேக புனிதர்களைப் போல நாம் வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும். அதற்காக முயல வேண்டும், வீழ்ந்து எழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துவார். என் அன்பு சகோதரனே, சகோதரி என்ற நாளிலே இந்த நற்கருணை ஆராதனையை மிகச் சிறப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக நம்மோடு இணைந்து இந்த நம்பிக்கை மறுமலர்ச்சி விழா, மாநாடு போன்ற நிகழ்வுகளிலே தனது தெய்வீக குரலின் பாடலினால் நமது தியானங்களை எல்லாம் கடவுளோடு எல்லாரும் இணைக்கின்ற விதத்திலே நமக்கு பாலமாயிருக்கின்ற சகோதரர் ஷாஜியுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர் பாபு ஜோஸ் நேற்றைய தினத்திலே அவர் இறையடி சேர்ந்தார். இன்றைய நாளிலே இந்த ஆராதனையிலே அவருடைய ஆன்மீக பாட்டிக்காக, அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, அற்புதமான தெய்வீக பாடல்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அந்த குடும்பத்தை ஆண்டவர் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக அந்த சகோதரனையும் இறைவனில் சேர்ந்திருக்கின்ற பாபு ஜோஸ் அவருடைய குடும்பத்தாரை எண்ணி பார்த்து நாம் அவர்களுக்காகவும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற பணிகளுக்காக, இந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த சகோதரர் சாஜுவுக்காக, அவர்களை வழி நடத்துகின்ற தந்தை பவுலாவுக்காக நாம் சிறப்பாக தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். நன்றியை நாம் மறவாமல் நன்றி பாடுகின்ற பிள்ளைகளாய் இதோ தொடர்ந்து இந்த நற்கருணை ஆண்டவரை துதிக்கும் விதமாய் நம் ஆண்டவரை துதித்து ஆராதித்து இந்த பாடலை ஜபமாய் பாடுவோம்.
கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரை அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தே அன்பின் தேவன கருணையிலே புதமாக எமை படைத்தீ கற்பரன் நீரே எமை மீட்டீ போற்புடகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனே எத்தனை வழிதனில் உமதன்மை என்பீத்தமை நீ தேவன கருணையிலே மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே இளமையின் பொழிவார் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ கையை கூறிவே அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே அன்பின் தேவன கருணையிலே வல்லமை தாரும் இயேசுவே, உம் வல்லமையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ விழுந்து கிடக்கிறோம், எழுந்து நடக்க வல்லமை தாரும் இயேசுவே. சோர்வோடு மன குழப்பத்தோடு இருக்கிறோம், உமது அரவணைப்பினால் மீண்டும் நம்பிக்கையோடு வாழ்வை எடுத்துச் செல்ல வல்லமை தாரும் இயேசுவே. நோய் நொடிகளோடு படுத்த படுக்கையாக ஆண்டவரே ஆண்டு காலங்கள் அவதியுறுகிறோம், நோய் நீங்கி நலம் தாரும், என்னால் உமக்கு தொண்டு செய்ய தூண்டி எழுப்பும் வல்லமை தாரும் இயேசுவே. வலி வேதனைகளோடு ஆண்டவரே அவதியுறுகிறோம், உடல் வலி ஒரு புறம், மன வலி இன்னொரு புறம், வலி நீங்கி உம்மை புகழ வல்லமை தாரும் இயேசுவே. தொழில் முடக்கம் காரணமாக வேலை வாய்ப்பு இன்மையினால் ஆண்டவரே வீட்டிலேயே பொழுதை கழிக்கிறோம். ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்பை தந்து குடும்பத்தை வழிநடத்த வல்லமை தாரும்
இயேசுவே ஆசீர்வதிமாட்டவரே. வெளிநாடுகளிலே பெற்றோர்களை, பெரியோர்களை, உற்றார் உறவினர்களை, குடும்பத்தை விட்டு நெடுத்தொலைவிலே ஆண்டவரே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவரே வலுவூட்டி, திடப்படுத்தி, மகிழ்ச்சியை ஏற்படுத்தி ஆண்டவரே தொடர்ந்து ஓட வல்லமை தாரும் இயேசுவே. குற்ற உணர்வோடு பாவம் செய்து விட்டோமோ ஆண்டவர் தண்டித்து விடுவாரே என்று அச்சத்தினால், மனக்குழப்பத்தினால், குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நீர் மன்னிப்பு வழங்குபவர், உமது அன்பு போர்வையினால் எங்களை மூடி ஆசீர்வதிப்பவர் என்பதை உணர்ந்து நடக்க, செயல்பட உமது நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே, வல்லமை தாரும் இயேசுவே. ஆண்டவரே எங்களுடைய பணியிலே ஏதோ பீடிப்பு இல்லாமல் ஏனதானோ என்று ஆண்டவரே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையிலே ஒரு வேரோட்டம் இல்லாமல் மேலோட்டமாக ஆண்டவரே நடைபெற்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் என்ன? நீர் எங்களை எதற்கு பெயர் சொல்லி அழைத்தீர்? எங்களுடைய அழைப்பின் உன்னதத்தை, உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து உம்மில் இன்னும் ஆழமாக வேரூன்ற வல்லமை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே முதுமையின் பிடியிலே பீடிக்கப்பட்டு எல்லாம் முடிந்துவிட்டது, வாழ்க்கை அவ்வளவுதான் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு ஆண்டவரே. இல்லை, வாழ்க்கை முடிவதில்லை, ஆண்டவரில் என்னாலும் தொடர்கின்றது, ஆண்டவரில் நாம் என்னாலும் வாழ இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வல்லமை தாரும் இயேசுவே. ஆண்டவரே உமது வல்லமை மழையாக எல்லார் மேலும் பொழியப்பட்டு இந்த நாடும் இந்த சமூகமும் எம்மக்கள் ஒவ்வொருவரும் உமது வல்லமையை என்னாலும் பெற்று மகிழ கிருபை தாரும். ஆமென். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். வீழ்ந்து கிடந்த நீர்
எழுந்தது போல விழுந்து கிடந்த நீ எழுந்தது போல என்னையும் எழச் செய்தருளும் ஐயா என்னையும் எழச் செய்தருளும் வல்லமை தாராயோ 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 இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும் பழுவற்று போகும் போது எனக்கு உதவும் போதிலும் நண்பர்கள் என்னை பெருத்த போதிலும் என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும் நண்பர்கள் என்னை பெருத்த போதிலும் சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்தது போல சிலுவையில் கிடந்து செய்தது போல என் வாழ்வையில் நான் அன்பு செய்திட ஐயா என் வாழ்வில் நான் அன்பு செய்திட வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ நன்றி இயேசுவே வல்லமை தாராயோ உமது வல்லமையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேலான தருணங்களுக்காக நன்றி ஆண்டவரே உமது வல்லமை எங்களை என்னாலும் வாழச் செய்கிறது உமது வல்லமை என்னாலும் எங்களை மேல்மேலும் வளரச் செய்கிறது உமது வல்லமை எங்களை என்னாலும் நோய் நீங்கி நலமடைய செய்கிறது ஹல்லேலூயா உமது வல்லமை என்னாலும் எது சரி எது தவறு என்பதை ஆய்ந்தறிய செய்கிறது ஆமென் உமது வல்லமை ஆண்டவரே நேரிய வழியிலே நடக்க செய்கிறது ஆமென் உமது வல்லமை எங்களை தொடர்ந்து ஆண்டவரே ஓட செய்கிறது ஆமென் உமது வல்லமை பார்வையற்றவருக்கு பார்வையாகவும் தாழ்த்தப்பட்டவருக்கு உயர்வாகவும் நீதியற்றவருக்கு நீதியாகவும் அமைகிறது ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து ஆண்டவரே உமது நற்கருணை இறை பிரசன்னத்தினாலே இந்த உலகத்தை என்னாலும் அன்பு மயமாக்கி கொண்டே இருக்கும் ஆமென் 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 வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம் முறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும்
புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைவுருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக தந்தையாய் இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.